திரு கிருஷ்ணசாமி, சர்வாதிகாரத்தோடு இபிஎஸ் தரப்பு நடக்கிறது, சர்வாதிகார தன்மையோடு ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்க பார்க்கின்றனர் அப்படின்ற ஆதங்கத்தை எல்லாம் ஓபிஎஸ் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது நியாயம் தானா? இல்லை, சர்வாதிகாரம் வந்து இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரங்கிற கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். நீங்கள் தர்ம யுத்தம் நின்றபோது எதுக்காக போனார்? பதவி இல்லை, தன்னை வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்லித்தான் தர்ம யுத்தத்துக்கு போனார். இப்போ என்ன சொல்கிறாரு? தர்ம யுத்தம் வந்து 2.0 அப்படிங்கிறார். நீங்கள் இல்லை, தர்ம யுத்தம் 2.1 இது வரைக்கும் சொல்லலை. இல்லை, அது வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு. பேப்பரில் வந்ததெல்லாம் என்ன சார்? ஓபிஎஸ் சொல்லலை, கிருஷ்ணசாமி தான் இப்போ சொல்கிறீங்க, அது தவறு சார். அடுத்த ஸ்டெப் தவறுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பில் வந்து அது ப்ரூவ் ஆகும். இல்லை சார், ரெண்டு நாளில் அவங்க ஒன்று சேர்ந்துட்டா என்ன ஆக போகுது? இல்லை, அதனால தவறு தான். அதாவது நீங்கள் சர்வாதிகாரங்கிற வார்த்தையை போடும்போது 2.0 நான் போடுறேன், அதைத்தான் நான் சொல்ல. சர்வாதிகாரம்னு நான் போடலை, தமிழரசன் போடலை, அது வந்து வைத்திலிங்க சொன்னது, அதனால நான் ஸ்டேஜில் முன் வைக்கிறேன். 2.1 திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லாததை நீங்க சொன்னதுனால அதை நான் திருத்துறேன். அதுக்கு நம்ம போய் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது என்னன்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து சர்வாதிகாரம் அப்படின்னா ஒரு ஒருத்தனையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி நின்று பேட்டி கொடுன்னு சொல்றது இன்னைக்கு ஸ்பான்டானியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். Spontaneous overflow of thoughts from the lower part. ஒரு ஒரு தொண்டனும் வந்து அங்கே வந்து அவருடைய வீட்டு முன்னாடி நின்று ராத்திரி 11 மணி வரைக்கும் அங்கே நின்று கோஷம் போடுறாங்க. ஓபிஎஸ் வீட்டில் கோஷம் போடுறதெல்லாம் ஓபிஎஸ் வீட்டில் நான் பார்க்கல. ஏன்னா நாங்கள் போய் பார்க்கலையே, நான் டிவியில் தானே பார்க்குறேன். எனக்கு நான் போன இடத்தை தான் சொல்ல முடியும், போகாத இடத்த வந்து தப்பாக சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு எடப்பாடியார் வந்து எல்லாராலையும் இதுவரைக்கும் எல்லா ஊடகங்களாலையும் எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு சொல்லித்தான் எல்லா ஊடகமும் சொல்லிச்சு. யார் வேணாலும் அவரை போய் பார்க்கலாம், சேலத்தில் பார்க்கலாம், சென்னையில் பார்க்கலாம், கோட்டையில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர் நீங்கள் எப்படி சர்வாதிகாரம்னு வந்து வைத்திலிங்கம் சொல்கிறாரு? ஓ பன்னீர்செல்வத்தை கூட தான் எல்லா ஊடகமும் போய் பார்க்க முடிஞ்சது எளிமையா? நீங்கள் அப்படி இருக்கும்போது அவரை சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், அவரை மையமாக வைத்துக் கொண்டு சில பேர் கும்மி அடிக்கிறாங்க, அதுதான் நடக்குது. நாலு முகத்தை வச்சுக்கிட்டு இல்ல, நான் சொல்ல பேச விடுங்க. இல்ல இல்ல, நாலு இல்ல, அப்படியான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம். பொது வெளியில கொஞ்சம் பண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நாலு முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து 11 மாவட்ட செயலாளர்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னாங்க. இப்ப இன்னைக்கு என்னடான்னு கேட்டா 30 அப்படிங்கிறாங்க. இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் மக்கள் மத்தியில கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கக்கூடிய சர்வாதிகாரம். இல்ல, நான் கேட்கிறேன், ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்தது, ஒரே ஓட்டில் இரண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அன்ன போஸ்டா எல்லாராலும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைப்பாளர் தேர்வுக்கான ஒரு ஒப்புதலை கொடுக்க கூட இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இருங்க, நான் முடிச்சிடறேன், இருங்க இருங்க. அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு, எல்லாராலும் அப்படிதான் பேசப்பட்டது. இப்ப கடைசி நேரத்துல ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அஜெண்டால இல்லாத ஒரு விஷயத்தை கிளப்புனா இது சர்வாதிகாரமா? இல்ல இல்ல, அஜெண்டாவே இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. தெரியப்படுத்தாம சர்வாதிகாரத்தோட இபிஎஸ் செய்யறாரா, ஆட்களை தயார்படுத்தி செய்கிறாரா அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்பாளர்களுடைய சந்தேகம். இந்த காரணங்கள் அதை உறுதிப்படுத்துதான்னு கேக்குறேன். இல்ல, அந்த சந்தேகம் அவர்களுக்கு தேவையே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த டிராப்டிங் கமிட்டி 12 பேர் இருக்கக்கூடிய டிராப்டிங் கமிட்டியில வந்து ஓபிஎஸ் அண்ணனும் போய் உட்கார்ந்து தான் அதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு. நீங்க அதாவது வந்து ஒற்றை தலைமைக்கு ஏன் அதை நகர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால், இரட்டை தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையினுடைய போக்கு சரியில்லைங்கிறது தான். நீங்கள் அந்த தலைமையினுடைய கான்டாக்டுகள்லாம் இப்போ தெரிய வருது. இப்போ இந்த கட்சியை வந்து மரியாதைக்குரிய பிரியன் அவர்கள் வந்து சொன்னாங்க, அதிமுகவை காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகமான ஒரு மதசார்பற்ற ஒரு நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக என்ற கட்சி ரிவைவ் சர்வைவ் ஆகித்தான் தீரணும். அது செழிப்பாக வளர்ந்தால் தான் நம்ம வந்து மதசார்பற்ற தன்மையை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே வளர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கு சமீபத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற பாஜகவும் சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு எடப்பாடியாருடைய தலைமையிலே வந்தால்தான் எல்லா மதத்தினருக்கும் உரிய கட்சி தான் அதிமுக. புரட்சி தலைவராகட்டும், அம்மா ஆகட்டும், எல்லா மதத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கு சேர்ந்து தான் வந்து
அகில இந்திய அண்ணா திமுக உருவாக்கப்பட்டது. ஏன் இப்ப ஓபிஎஸ் இருந்தா அதெல்லாம் நடக்காதா? ஓபிஎஸ் இருந்தா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மங்கி போச்சு. ஏன் அவர் வந்து மற்ற மதத்தினர்கள் எல்லாம் உள்ள வரக்கூடாது, மற்ற மதத்தினர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. அவருடைய போக்கு இன்றைக்கு சரியாக இல்லை. அவருடைய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லாத வார்த்தையே நீங்க சொல்றீங்க. அவருடைய நீங்க தான் சொல்றீங்க. ஆமா சார், நாங்க தான் தொண்டர்கள். தொண்டர்கள் தம் பக்கம் இருக்காங்க இருக்காங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எத்தனை தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க? ஏதோ நாலு முகம் மட்டும் ஃப்ரீக்வெண்டா தெரியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே தேனி மாவட்டத்தில இருந்து அத்தனை இளைஞர் படையே அத்தனை பேர் வந்து இன்னைக்கு எடப்பாடியாருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு நீங்க தன்னுடைய நிலை வந்து ஒரு இம்பேலன்ஸ் நிலைமைக்கு வந்தது அப்படின்னு சொன்ன உன்னையே இன்னைக்கு நீங்க வந்து இரண்டாவது தர்ம யுத்தம் நம்ம ஆரம்பிக்கலாமான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க ஆட்கள் தான் என்னோட பேசுறாங்க. ஆக நீங்கள் இந்த இந்த ப்ரொசீடிங்ஸில் அதிமுக வந்து எடப்பாடியாருடைய தலைமையில் ஒற்றை தலைமையில் நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு வந்தது. இட் இஸ் a compulsion of time. அது வந்து கம்பல்ஷன் வந்து தானா உருவாகல. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த நான்கைந்து ஆண்டுகளாக திட்டமிட்டு அதனை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் வந்து கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் முதற்கொண்டு எதிர்கட்சி தலைவர் முதற்கொண்டு திரு ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரரை கட்சியிலிருந்து நீக்கம் செய்தது வரை திரு புகழேந்தி நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. அவர் உட்பட திரு கேசிபி உட்பட எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கை ஓங்கி இருக்கு. இல்ல துரோகம் செய்திருக்கிறாருன்னு கேக்குறாங்கல்ல. தப்பு கணக்கு போடுறீங்க. இன்றைக்கு காலையில கூட பேட்டி சொல்றாரு அண்ணா, ஓபிஎஸ் அண்ணா சொல்றாரு தொண்டர்களுடைய நன்மைக்காகத்தான் அண்ணா திமுக இருக்கேன். நீங்க பட்டியலிட்டீங்களே இத்தனை தொண்டர்களுமே அவரால் காப்பாற்றப்பட்டாங்களா? கார்ல ஏத்திட்டு வந்து உன்னை நீக்க சொல்லி கையெழுத்து போட்டப்பா நீ போய்வான்னு சொல்லி வழி அனுப்புற தலைவர் அவரு. அதுதாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணல. அந்த துரோகம் பண்ணது இவர் தான். நீங்க அவர்கள் எல்லாருமே வெளியே போறதுக்கு இவர் தான் காரணம். நீங்க எடப்பாடியார் வந்து எடப்பாடியாரில் வந்து நீக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியது யாருமே கிடையாது. அதற்கான ஆதாரமும் கிடையாது. கடைசியில் இவருடைய தம்பியை நீக்கிறாருன்னா என்ன காரணம்? இவருடைய தோட்டத்திலேயே எல்லாத்தையும் தொண்டர்களை பூரா கூட்டி வச்சு தீர்மானம் போடுவாங்களாமா? அதை வந்து அதிமுக தலைமை பார்த்து கொண்டிருக்குமா? அப்போ அதிமுக எப்படி சட்டம் ஒழுங்கை எப்படி நிலைநாட்டுவது? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒட்டுண்ணிகள்னு நான் சொல்லுவேன். இங்கேயும் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு எதிரிகளிடமும் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அதிமுகவை அழித்து விட்டு அதிமுகவை எடப்பாடியாரை கவிழ்த்து விட்டு குதிரையேறுவதற்காக பார்த்தால் இந்த குதிரை தான் தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறிக்கும். எதிரிகள்னு யார சொல்றீங்க? அது அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற எதிர்கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள், ஆள போகிற கட்சிகள், இதெல்லாமே நீங்க இன்னொன்னு சொல்றேன் நானு. அதாவது ஒரு பழுத்த அரசியல்வாதி பிரதமர் சொல்லித்தான் வந்து நான் வந்து இந்த பதவியை ஏத்துக்கிட்டேன்னு பிரதமரை வம்பு கழுக்கலாமா? நடந்த சொல்லலாம்ல. அது இளைமறை காய்மறைவாக நடந்தத சொல்லாமையா? அப்ப நீங்க வந்து ஆண்மை இல்லாதவங்கன்னு சொன்னவங்களை எதிர்த்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதை சொல்றீங்க, ஆண்மை இல்லாதவர்கள் சொல்லி உங்களை தர்மயுத்தத்துக்கு நான் தான் தூண்டி விட்டேன், நான் சொல்லித்தான் இருந்தேன். ஆண்மை இல்லாதவர்கள் சொல்லும் போது அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் நீங்க கேட்கல? அதையும் கேட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் பின்னால் இருப்போம். இபிஎஸ் கேட்டாரா? கேட்கல. இபிஎஸ் கேட்டாரே, நாங்கெல்லாம் கேட்டமில்ல, இப்ப கேட்கறோம் இல்ல. சரி, ஒரே சுருக்கம். அதாவது சார் சொல்ற மாதிரி வந்து நான் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றேன். எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். சசிகலா, தினகரன் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த கட்சி வரணும்னு நான் சொல்லவே இல்லை. அவரும் செல்வாக்கு இல்லாதவர் தான், ஓபிஎஸும் செல்வாக்கு இல்லாதவர் தான். இந்த ரெண்டு பேரும் யார் தலைமையேற்றாலும் இந்த கட்சி வந்து செல்வாக்கு மேலும் சரிவுமே தவிர உயராது என்பது என்னுடைய உறுதியான கருத்து. சரி திரு பாக்கி, இப்போ இபிஎஸ் தரப்பு சர்வாதிகாரத்துடன் செயல்படுகிறது அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பொதுக்குழுவுக்கு முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு இப்போது பின்வாங்குவது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு இபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் சந்தர்ப்பவாதி, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? இந்த இடத்துல இது சந்தர்ப்பவாதம் அப்படின்னு ஒரு ஹார்ஷ் வார்த்தையை நான் பயன்படுத்தல. அதாவது சொன்னதை மேற்கொள்ள சொல்லு. கரெக்ட். அதாவது நான் அதை என்டாஸ் பண்ணலை. என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் மேல ஒரு தவறு இருக்கு, இபிஎஸ் மேல ஒரு தவறு இருக்கு. என்னன்னா, ஓபிஎஸ் மேல உள்ள தவறு என்னன்னா, எந்த காலகட்டத்திலையும் அவர் வந்து தன்னை அசர்ட்டிவாக உறுதி உள்ள நபராக இருந்ததில்லை. அவரை வந்து எப்படி அண்ணா வந்து நெடுஞ்செடியின் அடையாளம் காட்டினாரோ அது மாதிரி
ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு அவர் இருந்த காலத்திலே சில வழக்குகள் காரணமாக போட்டியிட முதலமைச்சராக பொறுப்பேற்க பொறுப்பேற்காத சூழலில் என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ்ஸை தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் விட்டுட்டு, அப்போ காளிகுத்து இருந்தார், பொன்னையன் இருந்தார், ஜெயக்குமார், எல்லாரையும் விட்டுட்டு ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்து ஆக்கினாங்க. இப்போ அந்த ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துருக்கும் போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு அவர்களுக்கு முரண்படாமல் அவர்களுக்கு விசுவாசமாகவும் அவர்களுக்கு வகுத்த கொள்கை பாதையிலேயே போயிட்டு ஒரு உறுதி உள்ள தலைவராக உருவாகி இருக்கலாமல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, கலைஞர் கருணாநிதி